ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய் சந்தர் வெளி வந்திருக்கிற கார்டியன் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஹன்சிகா தான் மெயின் கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு வாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படின்னு பார்க்கலாம் நாலு மந்திரவாதிங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க அவங்க தீவிரமாக ஒரு ஆவியை தேடிட்டு இருக்காங்க அந்த ஆவி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கோபமான ஆவியை தேடிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு மனுஷங்களோட ரத்தத்தை வச்சு அந்த ஆவியை இழுத்து ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே அடைச்சிடுறாங்க யாரோட ரத்தம் அந்த கிறிஸ்டல் மேலே படுதோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு இந்த ஆவி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விருப்பம் எல்லாத்தையுமே நிறைவேற்றியும் வைக்கும் இன்கேஸ் இந்த கிறிஸ்டல் உடைஞ்சு போச்சுன்னா இதுல இருக்கிற ஆவி வெளியில வந்து மொத்த பிரச்சனையும் உருவாக்கி விட்டுரும் இது நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அபர்ணா அதாவது நம்ம ஹன்சிகா தான் அபர்ணாவா நடிச்சிருக்கிறாங்க இவங்க ஒரு இன்டீரியர் டிசைனர் அவங்களுடைய ஒர்க் பிளேஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போறாங்க அப்போ ஒரு பெரிய வுட் பிளாங்க்ல இருக்கிற ஒரு நெயில் காலில் பட்டு அதுல வர்ற ஒரு சொட்டு ரத்தம் அந்த கிறிஸ்டல் மேல படுது இப்போ இந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற ஆவி இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது ஸோ இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது ஆனா அது அவங்களுக்கு லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது இந்த மாதிரி அவங்க நினைக்கிறதோ இல்லை சொல்றதோ அப்படியே அவங்களுக்கு ரியாலிட்டியில் எல்லாமே நடக்குது ஆனா எப்பெல்லாம் அவங்களுடைய விஷ் நடக்குதோ அப்பெல்லாம் யாருக்காவது ஒரு கெட்டதும் நடக்குது இது எல்லாமே வந்துட்டு அவங்க வீட்ல இருக்கிற ஒரு கிறிஸ்டல்லால தான் இது நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியாம அந்த கிறிஸ்டல் உடைஞ்சிடுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையா அமைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவா போனாலும் ரொம்ப கரெக்டாக நகர்ந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போகுது இத்தனைக்கும் அந்த ஆவி ரிவஞ்ச் எடுக்கிறதுக்கும் ஒரு காரணமாகத்தான் எடுக்குது அப்படிங்கிறத இயக்குனர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் ஸ்லோவா போனாலும் ஒரு சில போர்ஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சில சீன்ஸ் வந்து நம்மளவே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு சில டிஃப்டெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு இயக்குனர் அது நமக்கு ரொம்ப சர்பிரைசிங்காகவும் இருக்குது ஹன்சிகா இந்த படத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப சிறப்பாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பேய் பிடித்த மாதிரி நடிக்கிற எல்லாமே ரொம்ப செமையாக பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே கன்வீனியன்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு உண்மையாகவே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்து செமையாக அல்டிமேட்டாக இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க இவங்க கூட நடித்த ஸ்ரீமன் சுரேஷ் மேனன் பிரதீப் ராயன் இவங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது சக்திவேலுடைய விஷுவல்ஸ் இந்த படம் பேய் படத்திற்கு நல்லா செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் ஒரு குட்டி ஹாரர் த்ரில்லர் படம் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்